வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் நாணயம் சுவாமி சின்மயானந்தா அவர்கள் பிறந்த நூற்றாண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட சிறப்பு 10 ரூபாய் நினைவு நாணயமாகும். சுவாமி சின்மயானந்த சரஸ்வதி ஒரு இந்து ஆன்மீக தலைவர் மற்றும் ஆசிரியர் ஆவார். அத்வைத வேதாந்தம், பகவத்கீதை, உபநிடதங்கள் மற்றும் பிற பண்டைய இந்து நூல்களின் அறிவை பரப்புவதற்காக உலகளாவிய இலாப நோக்கமற்ற சின்மயா மிஷன் என்ற அமைப்பை 1951 தொடங்கினார். சின்மயானந்தா இந்தியாவின் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் என்ற இடத்தில் பூதம்பள்ளி என்ற பெயரை கொண்ட ஒரு இந்து குடும்பத்தில் இவர் பிறந்தார். இவரது இயற்பெயர் பாலகிருஷ்ண மேனன் என்பதாகும். லக்னோ பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்து வெளியேறியவர் ஊடகவியல் துறையில் நுழைந்து இந்திய அரசியல், பொருளாதார மற்றும் சமூகவியல் போன்ற துறைகளில் பணியாற்றினார். இந்திய விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். பின்னர் நேஷனல் ஹெரால்ட் என்ற பத்திரிகையில் பணியாற்றினார். அந்த சமயத்தில் ரிஷிகேஷம் சென்று சுவாமி சிவானந்தரை சந்தித்தார். அன்றிலிருந்து அவர் இந்து சமய ஆன்மீகத்துறையில் அதிக அக்கறை கொண்டார். சுவாமி சிவானந்தரினால் 1949 பிப்ரவரி 25 சிவராத்திரி நாளன்று பாலகிருஷ்ண மேனன் சந்நியாச தீட்சை பெற்றுக்கொண்டு சுவாமி சின்மயானந்தா என்ற பெயரையும் பெற்றார். இமயமலையில் சுவாமி தபோவன மகராஜ் என்பவரிடம் 8 ஆண்டுகள் இந்து தத்துவத்தை பயின்றார். சுவாமிகளின் ஆசியுடன் வேதாந்தத்தை உலகெங்கும் பரப்ப இமாலயத்தை விட்டு புறப்பட்டார் சின்மயானந்தர். உலகெங்கும் பல ஆசிரமங்களையும் மையங்களையும் துவங்கினார். பாடசாலைகளையும் மருத்துவமனைகளையும் ஆரம்பித்தார். கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த கிராம நலத்திட்டமான சின்மயா அமைப்பை உருவாக்கினார். 1964 RSS தலைவர்களான MS கோல்வால்கர் மற்றும் SS ஆப்தே ஆகியோர் சுவாமி சின்மயானந்தாவுடன் இணைந்து விஸ்வ இந்து பரிஷத் என்னும் அமைப்பை துவங்கினார். விஸ்வ இந்து பரிஷத்தின் நிறுவன தலைவராக சுவாமி சின்மயானந்தாவும் அதன் நிறுவன பொதுச் செயலாளராக ஆப்தேவும் நியமிக்கப்பட்டனர். சுவாமி சின்மயானந்தா 1993 ஆகஸ்ட் 3 கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியாகோ மருத்துவமனையில் தனது 77வது வயதில் காலமானார். இவர் ஆரம்பித்த சின்மயா மிஷன் நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள அமைப்பாகும். 350 மையங்களில் இது இயங்குகிறது. இந்திய பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் வேதாந்தம் போன்றவற்றை பரப்பி வருகிறது. 2014 சின்மயானந்தாவின் வாழ்க்கை மற்றும் படிப்புகளை கொண்ட ஒரு ஆங்கில மொழி வாழ்க்கை வரலாறு ஆன் ஏ குவெஸ்ட் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. சுவாமி சின்மயானந்தா பிறந்த 100வது விழாவையொட்டி இந்திய அரசு 2015 மே 8 10 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நினைவு நாணயங்களை வெளியிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த நினைவு நாணயத்தினை வெளியிட்டார். இந்த நாணயம் இருவிதமான உலோக கலப்புடன் செய்யப்பட்டுள்ளது. உட்புற பகுதி செப்பு 75% மற்றும் நிக்கல் 25% கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிவட்ட பகுதி பித்தளை 92%, அலுமினியம் 6% மற்றும் நிக்கல் 2% கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வட்ட வடிவமான நாணயம் 27 மில்லிமீட்டர் அளவு விட்டம் கொண்டது, 1.82 மில்லிமீட்டர் தடிமனுடையது, 7.71 கிராம் எடை உள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கம் உட்பகுதியின் நடுவில் அசோக முத்திரையும் அதன் கீழே சத்தியமேவ ஜெயதே என இந்தியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் வெளிவட்ட பகுதியின் இடது பக்கம் பாரத் என இந்தியிலும் வலது பக்கம் இந்தியா என ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் கீழ்ப்பகுதியில் வெளிவட்ட பகுதி மற்றும் உள்வட்ட பகுதி இரண்டிலும் பதியுமாறு நாணயத்தின் மதிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் மறுபக்கம் வெளிவட்ட பகுதியின் மேல் பகுதியில் சுவாமி சின்மயானந்த் கி ஜன்மஷதி என இந்தியில் பொறிக்கப்பட்டுள்ளது. வெளிவட்ட பகுதியின் கீழ்ப்பகுதியில் பர்த் சென்டினரி ஆஃப் சுவாமி சின்மயானந்தா என ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் வெளிவட்ட பகுதியின் மேல் பகுதி மற்றும் நாணயத்தின் உள்வட்ட பகுதியின் நடுவில் சுவாமி சின்மயானந்தா அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது.
உருவத்தின் கீழே 2015 என சுவாமி சின்மயானந்தா அவர்கள் பிறந்த 100 வருடம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே நாணயத்தின் வெளிவட்ட பகுதியில் கீழ்ப்பகுதியில் இந்த நாணயத்தினை வெளியிட்ட நாணயசாலை குறித்த குறியீடு பொறிக்கப்பட்டுள்ளது. மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் நொய்டா ஆகிய 4 நாணயசாலைகளிலும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா நாணயசாலையில் அதிக அளவிலும், மும்பை, ஹைதராபாத் மற்றும் நொய்டா ஆகிய நாணயசாலைகளில் குறைந்த அளவிலும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா நாணயசாலையில் அதிக அளவில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளதால் அவற்றின் மதிப்பு சற்றே குறைவாக இருக்கும். அதே சமயம் மும்பை, ஹைதராபாத் மற்றும் நொய்டா ஆகிய 2 நாணயசாலைகளிலும் குறைந்த அளவே இந்த வகை நாணயம் வெளியிடப்பட்டுள்ளதால் அவற்றின் மதிப்பு சற்றே அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் இந்த நாணயம் 5 நட்சத்திர குறியீடு கொண்டதாக இருப்பதால் இது ஹைதராபாத் நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் வைர குறியீடு கொண்டதாக இருந்தால் அது மும்பை நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் சிறு வட்ட வடிவ புள்ளி போன்ற குறியீடு கொண்டதாக இருந்தால் அது நொய்டா நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் எவ்வித குறியீடும் இல்லாமல் இருந்தால் அது கொல்கத்தா நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். ஏற்கனவே உங்களிடம் இவ்வகை நாணயம் இருந்தால் அது எந்த நாணயசாலை வெளியிட்டது என்பதை கீழே கமெண்டில் தெரிவிக்கவும். அதேபோல் நீங்கள் வைத்திருக்கும் இவ்வகை நாணயத்தினை நாணயம் சேமிப்பாளரிடம் இருந்து பெற்றீர்களா, அல்லது புழக்கத்திலிருந்து கிடைத்ததா, அல்லது நேரடியாக நாணயசாலையிலிருந்து வாங்கினீர்களா என்பதையும் தெரியப்படுத்தவும். பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் இவ்வகை நாணயங்களின் மதிப்பை விட வெளியிடும்போது இருந்ததைப் போல் புத்தம் புதிதாக இருக்கும் நாணயங்களின் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். மிகவும் குறைந்த அளவே வெளியிடப்பட்ட இவ்வகை நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்காது. எனவே இவ்வகை நாணயங்களின் மதிப்பு தற்போதைய விலையை விட வரும் ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்கவே செய்யும். ஆகவே நாணயம் சேகரிப்போர் இவ்வகை நாணயங்கள் புழக்கத்தில் குறைவாக இருந்தாலும் இயன்ற அளவு சேகரித்து வைத்து கொள்ளவும். தற்போதைய நிலையில் இந்த வகை நாணயங்களின் மதிப்பு 40 முதல் 150 வரை இருக்கும். கொல்கத்தா நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 40 கிடைக்கின்றன. மும்பை நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 60 கிடைக்கின்றன. நொய்டா நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 100 கிடைக்கின்றன. ஹைதராபாத் நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 150 கிடைக்கின்றன. அடுத்து எந்த நாணயம் குறித்து வீடியோவினை வெளியிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நாணயம் குறித்து கீழே கமெண்டில் தெரிவித்தால் அந்த நாணயம் குறித்த தகவல்கள் மற்றும் விலை விவரம் அடங்கிய வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வெளியிடுகிறோம். நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற எமது தர்னிஷ் என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.